பாக்யம் தரும் லக்ஷ்மி வாம்மா கண் பாரம்மாம் பாக்யம் தரும் லக்ஷ்மி வாம்மாம் அம்மா அம்மா. இன்றைய தினம் ஆறாம் திருநாள் நவராத்திரியினுடைய. இந்த ஆறாம் திருநாள் அன்று அவளை பூஜை பண்ணுறதுனால முக்கியமான பலன் என்னன்னா மன நிம்மதி. உலகத்தில் எது வேணால் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கிறது அபூர்வம் இல்லையா? இன்றைய தினம் இந்த பூஜையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து மன நிம்மதி. ஆறாம் திருநாள் இன்றைய தினம் சர்ப்பராஜ ஆசனத்தில் மகாலட்சுமி வடிவமான அந்த தாய்க்கு சண்டிகாதேவி அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் இவங்களுக்கு ரெண்டு பேர் உண்டு, இந்திராணி காளிகா. இந்த பெயர்களோடு நமக்கெல்லாம் திருக்கோலம் பூண்டு அருள் மாறி பொழிகிறாள் இந்த தாய். இன்றைய தினம் இந்த தாய்க்கு கோலம் போடுவது கடலை மாவினால். தேவியினுடைய அந்த நாமம் இருக்கே, அந்த நாமத்தை கோலம் போட்டு. பூக்கள் ரொம்ப முக்கியம், பாரிஜாத்தம், விபூதி பச்சை, செம்பருத்தி, இந்த பூக்களால் அர்ச்சிக்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அது மாத்திரமில்லை, மாதுளை ஆரஞ்சு பூக்களோடு சேர்த்து தேங்காய் சாதம் இன்றைய தினம் மறக்காமல் பண்ணணும். இந்த தேங்காய் சாதம் பண்ணி நிவேதனம் பண்ணலாம். பாயசம், கோதுமை ரவா பாயசம் செய்து அவளுக்கு சமர்ப்பிக்கலாம். சண்ட முண்டர்களை வதம் செய்த அந்த தாய் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கோலம் பூணும்போது மகாலட்சுமியாய், கடைசி நாள் மகாலட்சுமி, நாளைக்கு சரஸ்வதி ஆரம்பிக்கும், இப்படி மகாலட்சுமியாய் திருக்கோலம் பூண்டு நம்மளையெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய ஒரு தேவியாக அவள் திகழ்கிறாள். இன்றைய தினம் கோவில்களில் சாமுண்டியாக அவளை அலங்காரம் செய்து வழிபடுவார்கள். இந்த தரிசனம், சாமுண்டி தரிசனம், சகல பாவங்களும் விளக்கக்கூடிய ஒரு தரிசனம். இந்த தாயை வணங்கி அவளுடைய திருவருளை பெறுவோம். மகாலட்சுமியே, நீயே எனக்கு அருளாவிட்டால் யார் அருள்வார்கள் என்று பக்தியோடு கேட்டவனா, அம்ப நீரங்காய் எனில் புகலேது, அம்ப நீரங்காய் எனில் புகலேது, அம்ப நீ கீழ ஜகன் நாதன் மார்பில் உரைத்திரு நீரங்காய் எனில் புகலேது. ஆதிசங்கரர் சின்ன குழந்தையா பிட்சை பாத்திரம் எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்கே போகும்போது ஒரு ஏழை அம்மா, ஆனால் அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, அப்படியே வருத்தப்படுறா. கேட்கும்போது கொடுக்க நமக்கு ஒன்றும் இல்லையேன்னு, அப்போ உள்ள அழுகல் நெல்லிக்கனி வச்சுருக்கா, துவாதசியாக இருக்கிறதுனால அது கூட அழுகலாக இருக்குது, கொஞ்சம் வாடி வதங்கி போயிருக்கு. சரி, வேறு வழி இல்லையே, இதை தானே கொடுக்க முடியும்னு மனசு வெதும்பி பக்தியோடு அதை சமர்ப்பிக்கிறாளாம். அதை சமர்ப்பித்து ஆதிசங்கரர் நினச்சார், இப்படி ஒரு மனசு இவளுக்கு இருக்கே, கொடுக்கணுங்கிற மனசு, எத்தனையோ பேர் பணம் இருந்தும் கொடுக்குற மனசு கிடையாது, கொடுக்கணுங்கிற மனசு இருக்கே, இவளுக்கு தங்க மழை பெய்ய வைக்க முடியாதா, இவளுடைய அந்த ஏழ்மையை மாற்ற முடியாதான்னு கேட்குறார். அப்போ மகாலட்சுமி சொல்கிறா, இல்லைப்பா இவளோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடியாதுன்னு சொல்ல அவர் கேட்குறார், இல்லை இவளுடைய கணக்குப்படி இவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி சொன்னால் அவர் கேட்குறார், எல்லாம் சரி, ஆனால் எந்த கணம் எனக்கு கொடுக்க முடியலையேன்னு தாபப்பட்டு இருக்கிறது கொடுக்கணும்னு நினச்சாலோ அந்த கணமே நீ மாற்ற மாட்டியான்னு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுற, ஸ்ருதி நமோஸ்து சுபகர்ம பல பிரசுத்தி, அதை பாட பாட அப்படியே கனகதாரையா பொன் தங்க நெல்லிக்காயா அப்படியே கொண்டு கொட்டுறா. அதுதானே மகாலட்சுமியினுடைய பெருமை. தாயிரங்கா வீடில் சே உயிர் வாழுமோ, தாயிரங்கா வீடில் சே உயிர் வாழுமோ, சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ, அம்பானி இறங்காய் எனில் போகலே.